இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் எல்லாம், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇயில் விசா டைப் என்னென்ன விசா டைப்பில் வந்து நம்ம ஐக்கிய அரப் எமிரேட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த விசாவுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ வீசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவலாம் இருக்குது. யாரெல்லாம் அந்த வீசா அப்ளை பண்ணுறீங்க, இந்தியநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு அவங்களாம் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஏஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் வீசா தராங்க. ஸோ அதில் 3 types ஆஃப் வீசா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வீசா வந்து பிஸ்னஸ் வீசா. ஸோ பிஸ்னஸ் வீசா அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டில் இருந்து நீங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் போய்ட்டு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னா, இல்லை அங்கே ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு கடையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் வீசா தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு வணிகம் செய்ய போகிறீங்க, வியாபாரம் செய்ய போகிறீங்க. ஸோ வியாபாரம் செய்யும் போது நம்ம ஊரில் எப்படி நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, ஸோ இன்கம் டேக்ஸு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த லைசன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதே போல் சேம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் வீசா இருந்தால் மட்டும்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது யூஏஇன்ற நாட்டில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் வீசா மூலமா நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் விசா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸ் விசாவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு ஒரு நாமினேஷன் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த எமிரேட்ஸில், அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் குடியமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, ரெசிடென்சி அவங்க ரெசிடென்சி யார் இருக்காங்களோ அந்த இதில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி இந்த வீசாவுக்கு அவங்க வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யாராச்சும் நாமினேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விசா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் விசாவுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், கோல்டன் விசான்னு சொல்லுவாங்க. ஸோ யூஏஇயில் இந்த பிஸ்னஸ் விசா அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு, ஸோ அதோடைய பிஸ்னஸ் விசா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வீசா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாராச்சும் இந்த வீசா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அதை மூலமா நீங்கள் பிஸ்னஸ் விசா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் விசா. இந்த டூரிஸ்ட் விசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டிலருந்து நீங்கள் ஒரு நாட்டிலருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க, அதாவது வந்து ஒரு 30 நாளோ இல்லை ஒரு 20 நாளோ ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நாட்டுக்குள்ளே போகிறது டூரிஸ்ட் விசா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஏஇக்குள்ளே போகணும் அப்படின்னா டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து அந்த நாட்டு கரன்சி டூரிஸ்ட் விசா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்து டூரிஸ்ட்டில் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ரூம் புக்கிங் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க, நீங்கள் எங்கெல்லாம் போக போகிறீங்க, ஸோ உங்ககிட்ட அந்த நாட்டு கரன்சி இருக்கணும். ஸோ ப்ராப்பர் கைடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ண முடியும், அப்போ தான் உங்களுக்கு டூரிஸ்ட் விசா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டூரிஸ்ட் விசாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எத்தியாட் ஏர்வேஸ் இருக்குது, எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குது, ஃப்ளை துபாய் இருக்குது, ஏர் அரேபியா இருக்குது. ஸோ இவங்க மூலிமா வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து எமிரேட்ஸ் ஏர்லைனே இவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் இந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக வந்து நான் கொடுத்துருக்குற யூஏஇ கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவை அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய பிளான் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டூரிஸ்ட் விசா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா 30 நாள் இருக்குது, 90 நாட்கள் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரியாக தான் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் ஒரு முறை என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த விசாவை வச்சு நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது, எக்ஸிட் தான் பண்ண முடியுமே தவிர என்ட்ரி ஆக முடியாது. ஒரு முறை வந்துட்டு திருப்பி நீங்கள் போக முடியாது, அதனால் வந்து அது 1 entry விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 30 நாளாக 90 நாளாக இதை இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை நாளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதுக்கு வச்சுக்கணும்.
ஸோ அந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க் மூலயமா எத்தியாட் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் ஏர்லைன், ஃப்ளைட் துபாய், ஏர் அரேபியாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலயமா நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 8 டேஸ் இல்லை 5 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசா வந்து கிடச்சிரும். ஸோ டூரிஸ்ட் விசா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த நாட்டை போய்ட்டு சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விசா பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்படின்னு போது இது யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஜுவேட் முடிச்சுட்டு அப்பர் கிராஜுவேட்டுக்காக இல்லை மேலே இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்க, பப்ளிக் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து அட்மிஷன் போட்டிருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஐடி கார்டோ இல்லை அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு லெட்டரை கொடுத்தாங்கன்னா அந்த லெட்டரை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரேட்ஸ் இருக்குது, நிறைய எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும், இதில் ஒன்றும் பெருசாலாம் காம்ப்ளிகேட்டட் இருக்காது. ஸோ அவங்க ரெக்யூர்மெண்ட் என்னென்னா டூரிஸ்ட் விசாக்கும் ட்ரான்சன்ட் விசாக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விசானும் போது உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். டூரிஸ்ட் விசா வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ் ப்ளஸ் ப்ராப்பர் உங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சியோட இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது அப்ளை பண்ணி கிடைக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் விசாக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் அஃபிஷியல் போர்ட்டலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கீ ரெக்யூர்மெண்ட்ஸ்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும். ஸோ உங்களோட விசா ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் கம்பெனி விசா ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டி, அப்படி இல்லை உங்கள் பேரண்ட்டு ரிலேட்டிவ் யாராச்சும் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து விசா ஸ்பான்சராக இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுடைய ஃபார்மெட் எல்லாமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற ஜென்ரல் டைரக்டர் ஆஃப் ரெசிடென்சி அண்ட் ஃபாரினர்ஸ் அஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிடிஆர்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிஆர்எஃப்ஏனா ஜென்ரல் டைரக்டர் ஆஃப் ரெசிடென்சி அண்ட் ஃபாரினர்ஸ் அஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த அப்ரூவல் கொடுப்பாங்க ரிலவன்ட் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவோடைய வேலிட்டி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. இந்த 5 இயர்ஸில் நீங்கள் உங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே பார்ட் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையும் தெரிவிக்கலாம். வேலை தேடினதுக்கப்புறம் நீங்கள் அந்த விசாவை வச்சு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசாவை கூட மாற்றிட்டு நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஏயில் மெயினாக இருக்கிற விசா டைப்ஸு. ஸோ அதில் ரெக்யூர்மெண்ட்ஸு. ஸோ இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மேலும் வந்து உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்பட்டதுன்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன் யூஏ, இது செக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் யூஏ போகிறதா இருந்தால் முன்கூட்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. விசா டைப் எப்படி இருக்குது, விசா என்னென்ன விசா இருக்குது, அது வேலிடிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு ஒரு விசா வருது, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசா இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் விசா இருக்குது அப்படின்னா அந்த விசா வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இல்லை அது வேலிடிட்டி எப்படி இருக்குன்றது அடுத்த வரக்கூடிய வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.